டிஎன்பிஎஸ்சியின் குரூப் போர் தேர்வின் பாடத்தையும் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ போல குரூப் போர் தேர்வின் பாடத்திட்டமும் மாற்றப்பட வேண்டும் என ட்விட்டரில் ஒருவர் கோரிக்கை வைத்திருந்தார். சமீபத்தில் மாற்றத்திற்குள்ளான குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு பாடத்திட்டத்தில் திருக்குறள், திராவிட வரலாறு உள்ளிட்டவற்றுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்ததை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு ட்விட்டரிலேயே பதிலளித்திருந்த அமைச்சர் ஜெயக்குமார் பாடத்திட்டம் மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என கூறியுள்ளார். குரூப் போர் தேர்வு முறைகேட்டுக்கு பின்னர் சில சீர்திருத்தங்களை அறிவித்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு இரு நிலைகளை கொண்ட தேர்வாக மாற்றப்படும் என அறிவித்திருந்தது. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எல்லாருக்குமே லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா என்ன, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்திலையும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன். அதான் இங்கே நடந்துட்டுருக்கு. வெற்றி தோல்வி வந்து வந்து போவோம். முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா, அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது.